எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பூசணிக்காய் சாம்பார் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு இது கடலைப்பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டதுக்கப்புறம் லேசாக வந்து வதக்கி விடுங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரணுங்க கடுகு எல்லாமே இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஈவனாக இது எல்லாத்தையும் வந்து வதக்கி விடலாங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயத்தை எல்லாமே நம்ம வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டதுக்கப்புறம் ஈவனாக இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விடலாங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துட்டுருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய பூசணிக்காய் எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துடலாங்க இப்போ பாருங்கள் பூசணிக்காய் எல்லாத்தையும் வந்து நல்லாவே சேர்த்தாச்சு இது ஒரு அரை கிலோ பூசணிக்காய் இருக்குங்க இது ஈவனாக இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்போ பாருங்கள் ஈவனாக இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் பச்சை சுமல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து போயிருச்சுங்க இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டதுக்கப்புறம் ஈவனா இது எல்லாத்தையும் வந்து வதக்கி விட்டுக்கலாங்க அடுத்து கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டதுக்கப்புறம் ஈவனா இது எல்லாத்தையும் வந்து வதக்கி விட்டுரலாங்க இந்த பச்சை மல்லலாம் ஓரளவுக்கு போகிற அளவுக்கு இந்த ஸ்டேஜ்ல ஒரு டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டதுக்கப்புறம் ஈவனா இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க இப்போ பாருங்கள் ஈவனாக இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டதுக்கப்புறம் ஈவனாக இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நான் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிறேன் பருப்பும் தக்காளி வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த வந்து இதில் வந்து சேர்த்துடலாங்க இப்போ வந்து சேர்த்தாச்சு தே ஒரு டே ஒரு டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஈவனாக இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கொஞ்சம் வந்து உப்பு வந்து கடைசியில் போட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம விட்டுறலாங்க இப்போ குக்கரில் வந்துட்டு விசில் வந்து போட்டுடலாம் இப்போ மூணு விசில் வந்துருச்சுங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் குக்கரை இப்போது நம்ம ரெடி பண்ணால் பூசணிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வேறு ஒரு கடாயில் வந்துட்டு இந்த குழம்பெலாம் மாற்றிடல இப்போ மாற்றியாச்சுங்க கடைசில கொஞ்சம் புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் சொல்லி கொடுத்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ